ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அக்னி தமிழ் சேனல். இண்டிபெண்டன்ஸ் டே வேறு வரப்போகுது. ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலாக நம்ம பேட்ச் செய்ய போகிறோம். இது போல் இந்தியாவோட ஃப்ளாக் மட்டும் செய்யாமல் வேறு எதுனா உங்களுக்கு பிடிச்ச லோகோவை கூட நம்ம இது போல் பேட்சாக செய்யலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்னும் 2 எக்ஸ்ட்ரா செஞ்சுருக்கேன், தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஒன்று நம்மளோட சேனலோட லோகோ, இன்னொன்று யூடியூபோட லோகோ. இது போல் உங்களுக்கு பிடிச்ச எந்த விதமான லோகோவையும் பேட்சாக செஞ்சு நெஞ்சில் குத்திக்கலாம். சப்போஸ் இந்த வீடியோவை யூடியூபர் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உங்களோட லோகோ கூட இது போல் பேட்சாக செஞ்சு மார்பில் குத்திக்கினீங்கன்னா, அடுத்த வீடியோவில் உங்களோட சேனலை இன்னும் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுற வகையில் இருக்கும். கொஞ்சம் பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்னு பார்த்து கேட்குற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இது போல் பேட்ச் செய்யறதுக்கு அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக செலவாகாது. ஏன்னா பாட்டிலோட மூடி, அதுக்கப்புறம் இது போல் பின், பெரிய பின்னாக கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க. அந்த மாதிரி பின்னை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். என்ன ஒரு பின் ஒரு 2 ரூபீஸ் அந்த மாதிரி நான் ரேஞ்சில் வாங்கினேன். இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச லோகோவை கடையில் கொடுத்து கலர் ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பாட்டில் மூடி எடுத்துக்கோங்க. அந்த மூடி வந்து இது மாதிரி இருக்கக்கூடாது. இது மாதிரி இருக்கிற மூடியில் நீங்கள் செஞ்சிங்கன்னா ஈஸியாக செய்ய முடியாது. சப்போஸ் இது மாதிரி இருக்கிற மூடியில் நீங்கள் செஞ்சிங்கன்னா நீங்கள் அந்த பேட்ச் வந்து ஈஸியாகவே செஞ்சு முடிக்கலாம். இது மாதிரி இருக்க மூடியில் லப்பர் ஆட்டம் ஒன்று உள்ளார இருக்கும், அதை எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இது போல் பெரிய ஊக்கு, அதாவது பின்னை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, பாட்டில் மூடியை பாதியாக கட் பண்ணி எடுத்துருங்க. நைஃப் அப்படி இல்லைன்னா ஆஷா பிளேட் ஏதாச்சும் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க. இதெல்லாம் செய்கிறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக செய்யுங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த மூடியோட ஓரத்துலலாம் சொரப்பாக இருக்கும். அதை சாண்ட் பேப்பரை யூஸ் பண்ணி தேய்ச்சி அழகாக எடுத்துருங்க. சாண்ட் பேப்பரில் மொத்தம் 4 டைப் இருக்குது. ஒன்று 100, 220, 320, 420. நீங்கள் 100 சாண்ட் பேப்பர்னு சொல்லி கடையில் கேட்டாலே அவங்களே தருவாங்க. செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அந்த மூடியோட ஓரத்தில் சின்ன சின்ன பிசுறுலாம் இருக்கும், அதை கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பர்மனன்ட் மார்க்கரை எடுத்து ஒரு கோடை ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஊக்க அந்த இடத்துல கரெக்டாக ஃபிட் பண்ணுறதுக்காக. அப்புறம் சால்ரிங் அயனை எடுத்து மார்க் பண்ணிங்கள்ல அந்த இடத்துல நான் பண்ணுற மாதிரியே லைட்டாக மெல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அந்த ஊக்க வச்சு கரெக்டாக ஃபிட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் ஃபிட் ஆகலைன்னா திரும்பியும் அந்த இடத்துல சால்ட்ரிங் வைங்க. சால்ட்ரிங்கிறது அந்த ஒரு இடத்துல மட்டும் சொல்ல வரல, 2 பக்கமும் சால்ட்ரிங் வைக்கணும். அப்போ தான் கரெக்டாக அந்த ஊக்கு ஃபிட் ஆகும். அப்புறம் சால்ட்ரிங் முடிச்சிட்ட பிறகு அந்த இடத்துல ஊக்க வச்சுட்டு அதுக்கு மேலே க்ளூவை அப்ளை பண்ணுங்க. ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிடுங்க. க்ளூவை அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த க்ளூ அப்ளை பண்ணிங்கள்ல அந்த இடத்துல பிளெயினாக இருந்தால் தானே எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால் ஸ்கேல் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பிளெயின் சர்ஃபேஸ் எடுத்து அந்த க்ளூ அப்ளை பண்ணதுக்கு மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்ச நேரம் கழித்து அந்த க்ளூ அப்ளை பண்ணிங்களே அந்த இடத்துல ஃபுல்லாக காஞ்சிரும். அதுக்கப்புறம் அந்த ஸ்கேலை பார்த்து மெதுவாக அழகாக எடுங்க. இது செய்கிறப்ப பார்த்து அந்த ஊக்கு கையில் கொத்திக்கக்கூடாது. நானும் கையில் எடுக்கலன்னு எவ்வளோ ட்ரை பண்ணால் ஆனால் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் காம்போஸ் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஊக்கு அதை வச்சு ஈஸியாக எடுத்துருங்க. அதை எடுத்ததுக்கப்புறம் அந்த ஓரத்துலலாம் அந்த க்ளூ கொஞ்சம் லைட்டாக இருக்கும், அது சும்மா கையில் பிச்சாலே வந்துடும். The back and forth has got me so messed up. Don't ignore the signs we've had enough. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச லோகோ அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு டிசைன் அதை கம்ப்யூட்டரில் அந்த மூடியோட ஷேப்புக்கு ரெடி பண்ணிவிட்டு கலர் ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்த அந்த கலர் ஜெராக்ஸை இப்போதைக்கு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருந்தீங்களே அந்த லோகோக்கு பின்னாடி டபுள் சைட் டேப் ஒட்டிக்கோங்க. டபுள் சைட் டேப் வந்து திக்னஸ் அதிகமாக இருக்கக்கூடாது, அந்த திக்னஸ் கம்மியாக இருக்கும்ல அது போல் டபுள் சைட் டேப்பை ஒட்டிக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். நான் ஒட்டுற மாதிரியே ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நார்மல் செலோ டேப்பை ஃப்ரண்ட் சைடில் ஒட்டிக்கோங்க. அந்த செலோ டேப்போட லென்த்து வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் பெருசாக இல்லைன்னா ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் அந்த லோகோவை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒட்டிக்கோங்க. நான் எதுக்கு செலோ டேப்பை ஒட்ட சொல்கிறேன்னா, சப்போஸ் ஒரு சில நேரத்தில் அந்த இடத்துல தண்ணி பட்டுச்சுன்னா அது பேப்பர் தானே கண்டிப்பாக அழிஞ்சிடும். அழியாமல் இருக்கிறதுக்கு அந்த டேப்பை மேலே ஒட்டிட்டிங்கன்னா எதுவும் அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகாது. இந்த டேப்பெல்லாம் ஒட்டினதுக்கப்புறம் அந்த லோகோவை சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த டபுள் சைட் டேப் ஸ்டிக்கரை பிரிச்சிட்ட பிறகு அந்த கேப்புக்கு மேலே அழகாக பார்த்து சர்க்கிள் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டுறப்ப அந்த பின்னு வந்து ஹரிசாண்டலாக இருக்கணும். நீங்கள் ஒட்ட போகிற லோகோ வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அப்போது தான் அந்த பின்னை வந்து நீங்கள் குத்துறப்ப அந்த லோகோ வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இந்த பேட்சை உங்கள் மார்பில் குத்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்படி செய்யறதுன்னு பார்த்துருப்பீங்க. உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 1000 தான் இருந்தாலும் நம்ம கையில் செய்கிற மாதிரி வராது இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏன்னா கமெண்ட் பண்ணணும்னு வச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லேயே அமுக்குனா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். தாய்நாட்டை தன் தாயாய் நினைக்கும் அனைத்து இந்தியர்களுக்கும் என் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.